ஒரு சீன தேசத்து அரசர் இருந்தார். அவருக்கு வயசாயிட்டது. அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய புள்ள பட்டத்துக்கு வரணும், ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கணும். ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள்லாம் தன்னுடைய மகனுக்கு இருக்கணும்னு விரும்பினார் அந்த அரசர். அதனால் இளவரசனை பக்கத்தில் இருந்த ஒரு குருக்கிட்ட அனுப்பினார். இளவரசன் அவர்கிட்ட போய் சேர்ந்தான். அந்த குரு என்ன பண்ணார் தெரியுமா? இவனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, நீ என்ன பண்ணுற, இப்போவே பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போ, நடுக்காட்டில் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கோ, அங்கே என்னென்ன சத்தம்லாம் உன் காதில் விழுதுன்னு கவனிச்சு கேளு, உன் காதில் விழுந்த ஓசைகள் என்னென்னங்கிறத என்கிட்ட வந்து சொல்லு, அதுதான் எனக்கு தெரியணும், உனக்கு வேலையும் அதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசன் காட்டுக்கு போனான். குரு சொன்னபடியே ஒரு இடத்துல உட்காந்து கவனித்து கேட்டான். அதுக்கப்புறம் குருக்கிட்ட திரும்பி வந்தான். என்னென்ன சத்தம்லாம் கேட்டேன் அப்படின்னு கேட்டார் குரு. குருவே, காட்டில் நான் பறவைகள் சத்தம்லாம் கேட்டேன், மிருகங்களின் ஓசையையும் கேட்டேன், இதை தவிர இடி மின்னல் மழை இதுகளோட சத்தத்தையும் கேட்டேன் அப்படின்னா. குரு யோசனை பண்ணார், நீ இன்னமும் சரியாக கேட்கல, அதனால் மறுபடியும் காட்டுக்கு போ, கொஞ்ச நாள் தங்கியிருந்து கேட்டுட்டு வா அப்படின்னார். இளவரசனுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் குருவின் கட்டளையாச்சே, மறுக்க முடியுமா? உடனே அவன் மறுபடியும் காட்டுக்கு போனான். ஒரு இடத்துல உட்காந்தான், கொஞ்ச நேரம் உன்னிப்பாக கவனித்து கேட்டான். சில நாள் கழித்து குருக்கிட்ட திரும்பி வந்தான். குருவே, இந்த தடவை சில துல்லியமான சத்தங்களை எல்லாம் கேட்டேன், தேனி பறக்கிற சத்தம், நீரோடையின் மெல்லிய ஓசை இதெல்லாம் கேட்டேன்னா. குரு சிரித்தார், நீ மறுபடியும் காட்டுக்கு போ, இன்னும் சில நாள் அங்கே இரு, முழுமையாக கவனமாக கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசனுக்கு குழப்பம் அதிகமாகிட்டுது, ஒன்றுமே புரியல. மறுபடியும் காட்டுக்கு போனான். மௌனமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டான். அப்படியே தியானத்தில் ஆழ்ந்துட்டான். சில நாளில் அவனுக்கு இதுவரை கேட்காத ஓசைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டுது. இதைத்தான் நான் கேட்கணும்னு என்னுடைய குரு எதிர்பார்த்துருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். உடனே குருக்கிட்ட ஓடனான், குருவே, இந்த தடவை காதுகளுக்கு கேட்க முடியாத சில ஓசைகளை கூட என்னால் உணர முடிஞ்சுது. பூ மலருகிற ஓசை, சூரியனால் பூமி சூடாகிறப்போ எழுகிற ஓசை, காலை பனித்துளியை இந்த புல்லுலாம் குடிக்கிற ஓசை, இது எல்லாம் என்னால் நல்லா கேட்க முடிஞ்சுது அப்படின்னா. குருவுக்கு இப்போ தான் திருப்தி ஏற்பட்டு தான் இளவரசனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, இப்போ தான் நாட்டை ஆளுகிற தகுதி உனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கமும் கொடுத்தாராம். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் இதயம் பேசுகிற மௌன மொழியை, மௌன வார்த்தைகளை கேட்குறானோ அவன்தான் ஆள தகுதி உள்ளவன். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை உண்மையாக உணர்றானோ அவன்தான் முதன்மையான அரசன். போலி வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு பல மௌன ராகங்களை காதில் வாங்கிக்காதவன் அரசனே இல்லை. எந்த நாட்டில் எப்போ ஒரு அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை கேட்க மறுக்கிறானோ அன்னையிலேருந்தே அந்த நாடு அழிய தொடங்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த குரு இளவரசனுக்கு போதித்தது. வயால பேசுறத மட்டும் கேட்டு ஏமாறப்படாது, உணர்ச்சிகளையும் கேட்கறதுல தான் மனப்பக்குவம் உண்டாகும். மக்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத அரசர்கள் வந்து நீடிச்சிருக்க முடியாது. அது மாதிரி நாடுகளில் அடிக்கடி குழப்பம் வந்தால் உண்டாகும். அப்படி இருந்தால் அடிக்கடி ஆட்சி மாறிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேசம், அங்கே ஒரு சிறைச்சாலையில் மூன்று கைதிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே போட்டுட்டாங்க அப்படின்னா. ஒருத்தன் இன்னொருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே தள்ளிவிட்டாங்க அப்படின்னா. அது சரி, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னா. லோகமான்ய பாலகங்காதர திலகர் இருந்தார்ல, அவருக்கு 15 வயசுலேயே கல்யாணம் நடந்ததான். மனைவி பேர் தபிபாய், ரொம்ப பெரிய குடும்பத்து பொண்ணு, நல்ல குணம். அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் திருடர்கள் பயம் அதிகம். இந்த காலத்தில் மட்டும் என்னன்னு கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குறது நியாயம்தான். இருந்தாலும் இந்த காலத்து திருடனுக்கும் அந்த காலத்து திருடனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. அதாவது அந்த காலத்து திருடன்லாம் நியாய அநியாயம் பார்க்கறது உண்டு, இந்த காலத்தில் அப்படி பார்க்கறது இல்லை. அந்த காலத்தில் திருட வர்றவங்கள்ட்ட கூட ஒரு தார்மீக உணர்வு உண்டான். அதாவது அப்போ உள்ள கொள்ளைக்காரங்க எதை களவாடினாலும் சரி, அரிசியை மட்டும் களவாடுறது இல்லையா, அப்படி ஒரு கொள்கை. அதனால் பாருங்கள், அந்த காலத்து பெண்கள் வந்து நகை நட்டுகளை பத்திரமாக வைக்கணும்னா பெட்டியில் வைக்கிறது இல்லை, அரிசி பானையில் போட்டு வச்சு விடுறது. இப்போல்லாம் பேங்கில் வந்து சேஃப்டி லாக்கர்னு இருக்குல்ல, அது மாதிரி அந்த காலத்தில் வந்து சேஃப்டி லாக்கருங்கிறது அரிசி பானை. இந்த வளையல், மூக்குத்தி, தோடு இப்படி எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு பத்திரமாக வச்சுருவாங்க. திருடம் வந்து அரிசி பானை பக்கம் போகிறதில்லை, ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் கை வைக்கப்படாது, அது பாவம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். திலகரோட மனைவி தபிபாயும் அதே மாதிரி தன்னுடைய ஆபரணங்களை
ஒரு அரிசி பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சுருந்தாங்களாம். இப்படி இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பிச்சைக்கார பொண்ணு வீடு வீடாக பிச்சை கேட்டுக்கிட்டே வந்திருக்குது. திலகர் வீட்டுக்கும் வந்து தர்மம் போடுங்க தாயே அப்படின்னு தான் அந்த பொண்ணு. அந்த அம்மா தபிபாய் காதில் இது விழுந்திருக்கு. உடனே கை நிறைய அரிசி அள்ளிக்கிட்டு வந்து போட்டிருக்கு. பாத்திரத்தில் அரிசியை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பளிச்சுன்னு கண்ணில் படுது. அதாவது அந்த அம்மாவோட வயிற மூக்குத்தி ஒன்று அரிசியோடு சேர்ந்து அந்த பிச்சைக்கார பொண்ணு பாத்திரத்தில் போய் விழுந்துட்டுது. இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளே குழப்பம், என்ன இப்படி ஆகிட்டுதே, மூக்குத்தி போயிட்டுதே, பிச்சை பாத்திரத்துலேருந்து அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தயக்கம். வாயை திறந்து அதை கேட்குறதுக்கும் கூச்சம். திண்ணையில் உட்காந்துருந்த திலகர் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மனைவியின் மனசுக்குள்ளே நடக்கிற மௌன போராட்டத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம். மனைவியை பார்த்து சொன்னாராம், தபிபாய் இது வந்து தெய்வ சம்மதம், அவளுக்கு சேர வேண்டிய மூக்குத்தி அவகிட்ட போயிட்டுது, பிச்சை பாத்திரத்தில் விழுந்த மூக்குத்தியை எடுக்க வேணாம் அப்படின்னாராம். சரின்னு சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம். இந்த காலத்துலலாம் அது மாதிரி நடக்குமா? வெறும் அரிசியை போட்டுட்டு விவகாரம் பண்ணிகிட்ருக்க மாட்டோமா? ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். ஐயா, நாங்கள் பிச்சைக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்குறோம், அதுக்கு நிதி சேர்க்குறோம், அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னானா. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது போ அப்படின்னாரா அவர். அப்படின்னா ஒரு 50 ரூபாயாவது கொடுங்களேன் அப்படின்ருக்கான். அதுவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார். 25 ரூபா அப்படின்ருக்கான். எதுவும் முடியாது அப்படின்னாரா. சரிங்க, இவ்வளோ பெரிய வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையோடு திரும்புறது நல்லா இருக்காது, அதனால் சும்மா ஒரு 1 ரூபா மட்டுமாவது கொடுங்க அப்படின்ருக்கான். அவன் ஒரு பைசா கூட என்கிட்ட கிடையாது அப்படின்னு விட்டாரான் இவர். அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்களேன் அப்படின்னு ஆனால் அவன். என்ன செய்யணும் அப்படின்ருக்கார். எங்கள் சங்கத்தில் நீங்களும் ஒரு மெம்பராக சேர்ந்துருங்க அப்படின்னு ஆனான். ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த சமயம் அவர் ஒரு தடவை சென்னைக்கு வந்திருக்கிறார். இங்கே சில முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்துகிறதுக்காக வந்திருந்தார். ஆளுநர் மாளிகையில் ஒரு நாள் ராத்திரி தங்கி மறுநாள் புதுடெல்லி புறப்படுறதாக ஏற்பாடு. நிகழ்ச்சிகளையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆளுநர் மாளிகையில் தங்கியிருக்கிறார். அன்றைக்கு இரவு படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான புத்தகம் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த சமயத்தில் உலக அளவில் ஒரு முக்கியமான பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு புத்தகம் வெளியாகி இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அந்த புத்தகம் மெட்ராஸுக்கு வந்திருக்குமா, அது இங்கே கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சிருக்கிறார் நேருஜி. அவர் இப்படி கேட்ட உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமான இடங்கள்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க அந்த புத்தகம் உங்ககிட்ட இருக்கான்னு. சென்னையில் உள்ள கன்னிமாரா நூல் நிலையத்துக்கு எப்படியும் அந்த புத்தகம் வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அங்கே விசாரித்தாங்க. அந்த புத்தகம் 2 நாளைக்கு முன்னாடி தான் அங்கே வந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. உடனே எல்லோரும் அங்கே ஓடினாங்க. அவங்களுக்கு இன்னொரு சந்தேகம், புத்தகம் வந்திருக்கு சரி, அது இந்த சமயத்தில் வேறு யாரும் படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடாதே அப்படிங்கிற சந்தேகம். இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு தைரியம், இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிற விஷயமே நேருஜி சொல்லி தான் நமக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் உலக பொருளாதாரம் சம்பந்தமான ஏதோ ஒரு புத்தகம் அது, அதை போய் இந்த நேரத்தில் அவ்வளவு ஆர்வமாக யார் எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற தைரியம். இந்த தைரியத்தோடு அந்த நூல் நிலையத்துக்கு ஓடினாங்க. புத்தகத்தை தேடினா அது கிடைக்கல, யாரோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. நேருவுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த அந்த புத்தகம் பற்றின விஷயம் சென்னையில் வேற ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்குது. உடனே எல்லாரும் பரபரப்பாக அந்த அதுக்குன்னு இருக்கிற ரிஜிஸ்டர் இருக்குல்ல பதிவேடு, அதை புரட்டி பார்க்குறாங்க யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எடுத்துகிட்டு போனவங்க அதில் கையெழுத்து போட்டிருப்பாங்கள்ல, அதை பார்த்து யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை புரட்டுறாங்க. அதோ அந்த புத்தகத்தோட பேர் பக்கத்தில் அதை எடுத்துக்கிட்டு போனவங்க கையெழுத்து உத்து பார்க்குறாங்க எல்லாரும். அதில் போட்டிருக்குது பேர் சிஎன் அண்ணாதுரை அப்படின்னு எழுதியிருந்தது. அவர் தான் பேரறிஞர் அண்ணா. நேரு படிக்க விரும்பின ஒரு புத்தகத்தை அதே நேரம் படிக்க விரும்பின இன்னொரு தலைவர் இவர். படிக்கிறதுல அவருக்கு இருந்த ஆர்வத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது. கடைசி காலத்தில் அவர் அடையாறு மருத்துவமனையில் படுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குது அவசரமாக. அமெரிக்காவிலேருந்து டாக்டர் மில்லர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறார், டாக்டர் நாளைக்கே அறுவை சிகிச்சை செய்ய போகிறீங்களா அப்படின்னு. ஆமாங்கிறார் டாக்டர் மில்லர். நாளைக்கு மறுநாள் செஞ்சுக்கிறேனே அப்படின்னாரா அண்ணா. ஏன் ஏதாவது நாள் பார்க்குறீங்களான்னு கேட்டிருக்கார். இல்லை, ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை நாளைக்குள்ளே முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் இறந்தாலும் கவலை இல்லை அப்படின்னாரா இவர்.
அவர் தான் அறிஞரான்னா. சங்ககால நூல்கள்லேருந்து சமீபத்தில் வந்த நூல்கள் வரைக்கும் எல்லாம் அவர் படிச்சிருக்கிறார். ஒரு திருமண விழாவில் அவர் பேசும்பொழுது சொன்ன விஷயம் இது. சங்க காலத்தில் காதலியை மணக்க விரும்புகிறவனுக்கு அவனுடைய தந்தை வீர சோதனைகள்லாம் வைப்பார். போய் புலிப்பல் கொண்டுக்கிட்டு வா, அப்போ தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். காதலன் உடனே காட்டுக்கு போவான், ஒரு புலியை கொன்று அதனுடைய பல்லை கொண்டுக்கிட்டு வருவான். அதை வீர பதக்கத்தில் பதிச்சு அவனுக்கு மாமனார் சூட்டுவார் கல்யாண சமயத்தில். இப்போலாம் காதலன் கிட்ட அப்படி சொல்ல முடியாது. இப்போலாம் காதலன் கிட்ட காட்டுக்கு போய் புலிப்பல் கொண்டுக்கிட்டு வான்னு யாராவது சொன்னால் புலி தான் மாப்பிள்ளையாக வந்து சேரும் அப்படின்னார். இந்த உலகத்தில் எவ்வளவோ உயிரினங்கள் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சண்டை போடுது. இப்போ ரெண்டு மாடு சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணும்? ரெண்டு முட்டிக்கும். அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோடய கொம்பு. ரெண்டு சேவல் சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோடய கால் நகம். காலால் தான் அது ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கும். ஆனால் ரெண்டு மனுஷன் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுங்க, இவன் இன்னதை தான் ஆயுதமாக உபயோகப்படுத்துவான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. கல்லை எடுப்பான், கத்தி எடுப்பான், துப்பாக்கி எடுப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். வாயால் திட்டுவான், கையால் அடிப்பான், காலால் உதைப்பான், சகலகலாக வல்லவன். விலங்குகள்லாம் பொதுவாக வந்து வாயை வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துது. ஆனால் இவனுக்கு சாப்பிட்றதுக்கும் அதுதான், சாப்பிட்டு விட்டு திட்டுறதுக்கும் அதுதான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கெட்டிக்கிறேன், அதாவது நாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லை, கோழிகள் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். எதுக்காக? கோழிகள் சண்டை போடாமல் இருந்தால் நிறைய முட்டைகள் போடுமா? அதுக்காக தான் இந்த அக்கறை. கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துடும், அதனால் முட்டை உற்பத்தி குறைஞ்சிரும். சரி, இதுக்கு என்ன பண்ணுறது? பண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டு தினமும் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? அமெரிக்காவில் கோழி பண்ணை வச்சிருக்கிற ஒருத்தர் இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தாராம், ஒரு வழியையும் கண்டுபிடிச்சிருக்கார். கோழிக்கெல்லாம் மூக்கு கண்ணாடி மாட்டி விட்டுட்டோம்னா அது சண்டை போடுற குணம் குறைஞ்சிரும், முட்டை அதிகமாகிடும். அந்த கண்ணாடியில் உள்ள லென்ஸு சிவப்பு நேரத்தில் இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாராம். இது ஏற்கனவே நடைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் எல்லா கோழிக்கும் சிவப்பு மூக்கு கண்ணாடி எப்படி மாட்டி விடுறது? அப்படியே மாட்டி விட்டாலும் அது நழுவாமல் இருக்கணுமே. இப்போ நாமெல்லாம் நடுவரலால் மூக்கு கண்ணாடி நடுவில் தொட்டு அப்படி ஸ்டைலாக சரி பண்ணிக்கிறோம், அது மாதிரி கோழி எப்படி சரி பண்ணிக்கும்? இதுதான் பிரச்சனை. இதுக்கு அவர் என்ன வழி கண்டுபிடிச்சார்னா, கோழிக்கெல்லாம் வந்து மூக்கு கண்ணாடிக்கு பதிலாக விழிய ஒட்டு வில்லைகள், கான்டாக்ட் லென்ஸ், அதை பொருத்தி விட்டா என்ன அப்படின்னு யோசனை பண்ணார். அதே மாதிரி பண்ணார், அதே மாதிரி செஞ்சு பார்த்தார், வெற்றி. அதுக்கப்புறம் கோழியெல்லாம் சண்டை போட்டுக்கலையாம், சமாதான பெரியர்கள் ஆகிட்டு தான். கோழிகளுக்கு இயல்பாகவே சண்டை போடுற குணம் உண்டு. ஆனால் அதோடய கண்ணுக்கு பார்க்குற பொருள்லாம் ரோஜா நேரத்துலேயோ அல்லது இன்னும் சொல்லப்போனால் அழுத்தமான சிவப்பு நேரத்துலேயோ தெரிஞ்சதுன்னா சண்டை போடுற குணம் குறைஞ்சிருதான். அந்த சமயத்தில் அது அதிகமாகவும் முட்டையிட ஆரம்பிச்சுடுதான். அதே நேரத்தில் இர எடுக்கிறத கூட குறைச்சிக்குதான். இது ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது விஞ்ஞானிகளுக்கு இன்னமும் புரியலையா. எப்படியோ அமெரிக்க கோழிகள்லாம் கான்டாக்ட் லென்ஸ் பொருத்திக்க ஆரம்பித்தாச்சு. கோழி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில வினாடிகளில் அதை பொருத்தி போடுறாங்களாம். கோழியோட ஆயுள் பூரா அது அப்படியே இருக்குமா? பண்ணையில் வந்து முட்டை உற்பத்தி குறைஞ்சா இது மாதிரி விஞ்ஞானபூர்வமாக பரிகாரம் தேடுறது தான் நல்லது. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவர் ஒரு கோழி பண்ணை வச்சுருந்தார். அந்த பண்ணையில் பாதி கோழி திடீர்னு செத்து போச்சு. உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போக வேண்டியது தானே, அங்கே போகலை. உள்ளூரில் மந்திரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சாமியார்கிட்ட போனார், அவர் காலில் விழுந்தார். சாமி, என் பண்ணையில் பாதி கோழி செத்து போட்டுதுன்னார். சாமியார் யோசனை பண்ணார். சரி, பண்ணையில் வாசப்படி கிழக்கு பக்கமாக வச்சுருக்கியா மேற்கு பக்கமாக வச்சுருக்கியான்னு கேட்டார். கிழக்கு பக்கமாக இருக்குன்னார் அவர். அதுதான் தப்பு, மேற்கு பக்கமாக அதை மாற்றி சரியாக போடும்னாராம். அதே போல் இவர் போய் மாற்றிவிட்டார், அப்பவும் பாதி செத்து போச்சு. மறுபடியும் வந்து சொன்னார், சாமி மறுபடியும் பாதி கோழி செத்து போட்டுதேன்னார். சரி, கூரை எப்படி போட்டிருக்கா, ஓடு போட்டிருக்கியா இல்லை கீத்து போட்டிருக்கேன்னார். ஓடு போட்டிருக்கேன்னாராம் அவர். அதுதான் தப்பு, கீத்து போட்டுரு சரியாக போடும்னாராம். சரின்னு போய் அதையும் மாற்றி பார்த்தார். மறுபடியும் போயிட்டுது கோழி செத்து போச்சு வந்தார். மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமின்னு வந்தார். இவரும் யோசனையை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறார். இப்படி அவரும் மாற்றி மாற்றி பார்த்தார். ஆறாவது தடவையாக அவரை தேடிட்டு வந்தார். அந்த சமயத்தில் இவர் ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணி பார்த்துட்டு, அது சரிப்பா, நீயும் என்கிட்ட சளைக்காமல் வந்துக்கிட்டு இருக்கிற, நானும் யோசனை சொல்லிகிட்ருக்கேன்,
இப்போவும் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட யோசனை நிறையா இருக்குது, ஆனால் சோதிக்கிறதுக்கு உங்ககிட்ட கோழி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னாராம் இவர்.